Welcome to my channel Doing It My Style. இன்னைக்கு ஒரு ஹெல்தி ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். ராகி மாவு யூஸ் பண்ணி ராகி ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க், அதே மாதிரி ராகி பக்கோடா. உங்களுக்கு டீ காஃபி ரொம்பவே பிடிக்கும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை குடிக்கிறதால நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம். ராகியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம், மெக்னீஷியம், அயன், வைட்டமின் சி, டி எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சம்மர் சீசனுக்கு நம்மளோட பாடியை கூலிங்காக வைக்கிறதுக்கு ராகி ரெசிபிஸ் எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பர்சன்ஸ்க்கு கூட இது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின், ஹார்ட், அதே மாதிரி போன்ஸ், டீத் எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு ராகி பக்கோடா செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இடித்து கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகாவை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி. வத்தல் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் போல் கருவேப்பிலை, 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தண்ணி. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து எல்லாமே சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதால நம்மளோட பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். எந்த ஆயிலி ஃபுட் பண்ணாலும் அது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. பாருங்க, இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துருக்குறேன், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பக்கோடா போட்டு எடுக்கிற மாதிரி உதிரி உதிரியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ராகி ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து 1/2 கப் ராகி பவுடரை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். 1-2 நிமிஷம் நல்ல மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்சி ஜார்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கூடவே 3 ஏலக்காய், 4 முந்திரி, 4 பாதாம், 4 பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம்.
நல்லா பவுடரா திருச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ராகி ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு. இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சுல இருந்து 6 நிமிஷம் வரை நம்மளோட ராகி மாவு பால்ல நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்காக சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பனக்கற்கண்டு சேர்க்கிறேன். உங்களுக்கு தேன் பிடிக்கும்னா தேன் சேர்த்துக்கோங்க, ரெண்டுமே இல்லைன்னா நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே குடிச்சா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா இந்த ராகியில மணல் மாதிரி லைட்டாக கடிபடும். அதனால வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட சுட சுட ராகி ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்கும் அதே மாதிரி ராகி பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம்ல இதை சாப்பிட்டு நல்லவே ஹெல்த்தியா இருங்க. சின்ன பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு இதில் ராகி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறது தெரியவே செய்யாது, ஏன்னா நம்ம இதில் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதால அதோட ஸ்மெல் தான் தெரியும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கூட சாப்பிடலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.